இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, அதாவது போக்கோ எஃப் ஃபோன் இருக்கு, எம்ஐ அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, மோஸ்ட்லி போக்கோ எஃப் ஃபோன்லாம் நீங்க எம்ஐ அக்கௌண்ட் பைபாஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து லாகின் ஐடி கேட்கும், அதாவது ஆத்தன்டிகேஷன் ஐடி இருந்தால் தான் பண்ண முடியும். பட் அது எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன டூல் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அன்லாக் டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து யூஎம்டி ப்ரோ இருந்தால் கூட ஓகே தாங்க, யூஎம்டி ப்ரோ இருந்தாலும் ஓகே தான், இல்லை அன்லாக் டூல் இருந்தாலும் ஓகே தான், எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கிங்க. அடுத்த ஃபோனை வந்து இடிஎல் மோடில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை வந்து இடிஎல் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ ஃபோனை வந்து இடிஎல் மோடில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதாவது எம்ஐ அக்கௌண்ட் பைபாஸ் பண்ணுற ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்பயாவது தேவைப்படும் கண்டிப்பாக போக எஃப்ஃபோன் எப்பயாவது கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்போ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எரர் குரு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம காமனாக பண்ணுறது தான் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஆகுது. ஸோ அன்லாக் டூல் ஓப்பன் ஆக ஒரு 15 seconds அது ஆகும். நான் எல்லாமே முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஃபைல்ஸு எம்ஐ அக்கௌண்ட் பைபாஸ் பண்ணுற ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே டேரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம், எம்ஐ ஃப்ளாஷருக்குள்ளே போக போகிறோம். போனதுக்கப்புறம் என்ன போகிறோம், எந்த இடத்துல ஃபைலை வச்சுருக்கோமோ அதை உள்ளே லோட் பண்ண போகிறோம், ஃப்ளாஷ்னு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது எம்ஐயில் தான் இருக்குது, ஸோ நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து குவால் காமுது, ஆனால் நம்ம எம்ஐலேயே வச்சு பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு புது கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டேட்டா ரீகவரி, அதாவது என்னென்னா இப்போ வைரஸான பென்ட்ரைவ் இல்லை கரப்ஷனான பென்ட்ரைவ் இல்லை எஸ்டி கார்டு இல்லை மெமரி கார்டு ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஃபைல் இல்லை ரீசைக்கிள் பின் இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சிருந்த ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு, ஃபார்மேட் ஆயிடுச்சு, வைரஸ் ஆயிடுச்சு, அது எப்படி ரீகவர் வந்து பண்ணுறது, பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறது. கஸ்டமர் நிறைய பேர் நான் கம்ப்ளைண்ட்டில் வந்திருப்பாங்க, இது பண்ணி தருவீங்களா அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து பண்ணுவாங்களான்னே ஒரு டவுட்டாக இருக்கும், ஆனால் இதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் கடை மட்டும் யூனிக்காக தெரியும். ஏன்னா லோக்கல் ஷாப்பில் மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்கள் கடை இது பண்ணிச்சுன்னா கஸ்டமருக்கு ஈஸியாக அட்ராக்டிவ் ஆவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஆன்லைன்லேயும் சொல்லித்தரோம், ஆஃப்லைன்லேயும் சொல்லித்தரேன். இன்னும் ஆன்லைன் ஆஃப்லைன்னு உங்களுக்கு போனோம்ல ரொம்ப ஈஸி தாங்க. கஸ்டமர் டேரெக்டாக உங்ககிட்ட பென்ட்ரைவ் தந்து கொடுத்தாங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து நீங்களே எடுத்து கொடுத்துருவீங்க அந்த சாஃப்ட்வேர் வச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ கஸ்டமர் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கார், வேறு ஒரு பிளேஸில் இருக்கார், சேலம் திருச்சி அந்த மாதிரி இருக்கா, நான் அவருக்கு அந்த மாதிரி டேட்டா ரீகவரி வந்து பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணித்தரலாம், ரிமோட் ஆக்சஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்ணி தரணும்னு நாங்கள் சொல்லி தருவோம், ஆஃப்லைன்லேயும் சொல்லி தருவோம், ஆன்லைன்லேயும் சொல்லி தருவோம். இந்த ரெண்டு மெத்தட்லையும் எப்படி டேட்டா வந்து ரீகவர் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போது டேட்டா ரீகவரி பண்ணுற சாஃப்ட்வேரை நாங்கள் பே பண்ணி காஸ்ட் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த கோர்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக எதுவுமே பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம வந்து சாஃப்ட்வேர் கோர்ஸ் வந்து எடுத்திருக்கோம், உங்களுக்கே தெரியும் சாஃப்ட்வேர் கோர்ஸும் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நாங்கள் சாஃப்ட்வேர் தந்துடுவோம். ஆன்லைன் அன்லாக்கிங்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருவோம். நம்ம எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க தான் எதிர்பார்ப்போம். நீங்கள் எதுவும் பேமெண்ட் கொடுத்து வாங்காமல் அதையே வச்சு நாங்கள் கொடுக்குற சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நியூ கோர்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்குது என்ன, ஆன்லைன் டேட்டா ரீகவரி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணால் கீழே வந்து ஒரு குரூப்போட லிங்க் அமைச்சிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தான், நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டு இன்ஃபர்மேஷன் இல்லை என்கொயரி வந்து பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கான டவுட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுப்பேன். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணி. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன சிப் டெக், குவால்காம் சிப் டெக் போக்கோ எஃப் ஒன் ஓகேங்களா, எம்ஐயில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் எம்ஐ அக்கௌண்ட் பைபாஸ் பண்ணுற ஃபோல்டர், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ எம்ஐ ப்ளஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணி உள்ள இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இமேஜை தான் உள்ளே லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வரல, ஏன்னா நான் வெறுமனே வெளியே இருக்கிற ஃபோல்டரையே கிளிக் பண்ணுறேன். அப்படி பண்ணக்கூடாது, நிறைய பேர் பண்ணுறது அந்த மிஸ்டேக் தான். அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ண ஃபிம்வேரை அப்படியே கிளிக் பண்ணுவாங்க, அப்படி கிளிக் பண்ணக்கூடாது. அந்த இமேஜை வந்து பர்டிகுலராக வந்து நம்ம கிளிக் பண்ணாதான் உள்ளே வந்து அந்த ஃபைல் வந்து லோட் ஆகும். இப்போ பாருங்கள் லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. எஃப்ஆர்பி ப்ரீசிஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் வந்து லோட் ஆகுது. இது வந்து எஃப்ஆர்பி பைபாஸ் பண்ணி விட்டுரும், எம்ஐயை கொண்டு பைபாஸ் பண்ணி விட்டுரும். ஃப்ளாஷ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குவால்காம் வந்து கனெக்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி நான் இடிஎல் மோடில் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதான் இடிஎல் மோட் வந்து எனக்கு காமிக்கிறது, அந்த போர்ட் வந்து டைரெக்டாக காமிக்குது. ஃப்ளாஷ் அப்படின்னு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு, கீழே வந்து ரன் ஆகுது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிக்கும், நம்ம கம்முன்னு இருந்தால் மட்டும் போதும். அதே கான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணி விட்டுரும், அடுத்த மொபைல் ஆன் பண்ணிங்கன்னா பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதோட கூட அதோட ஃபோனை வந்து பைபாஸ் ஆனதே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சாச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.